சுற்றுலா பிரியரா நீங்கள், உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. அன்னைக்கு நான் தான் கடைசியாக பேசினேன் இந்த படத்துக்கு ட்ரெய்லர் லான்ச் நடந்தபோது. ஆனால் இன்னைக்கு ஒரு பெல் அடிக்காது, ஸ்க்ரீனில் படம் கிடையாதுன்றதுனால ஓகே. வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, அண்ட் எங்கள் டீம் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ இன்னைக்கு ப்ரெசென்ட் ஆனதுக்கு. ஏன்னா நிறைய பேர் அன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச்சில் வர முடியல, ஷூட்டிங் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறையா பேர் நாங்கள் மிஸ் பண்ண ஒருத்தர், ட்ரெய்லர் லான்ச்சில் எங்களால் அவரோட பேரை சொல்ல முடியல. ஸோ இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ரெண்டாவது பாதியில் பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருக்குது, அவங்களோட கனெக்ட் பண்ணுது. எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்னு எங்கே வச்சுதுன்னா அது காரணம் அரவிந்த் சாமி சார். அரவிந்த் சாமி சார், தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இந்த ரோல் நீங்கள் பண்ணதுக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி கடவுள் மாதிரி ஒருத்தர் வரணும் அப்படின்னு வந்து டைரக்டர் சொல்லும்போது அரவிந்த் சாமி சார் எப்படி இருக்கும் அப்படின்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ நான் ஐஸ்ரீ கணேஷ் அங்கிள் அவர்கிட்ட சொன்னேன், அவர் வந்து இமீடியட்டாக எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. நான் மெசேஜ் அமிச்சேன், மெசேஜ் அமிச்சுட்டு நான் ஃபோனு கையிலேருந்து கீழே வைக்கிறதுக்குள்ளே எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இமீடியட்லி ஈ சைடு ஓகே அதை பண்ணுறதுக்கு. அண்டு அவர் அந்த இடத்துல வந்தது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த படத்துக்கு. ஸோ தேங்க்யூ அரவிந்த் சாமி சார். இப்போ தான் முதல் வாட்டி உங்கள் பேரை சொல்லியே, ஏன்னா வெளியில் எங்கேயுமே நான் நடிச்சு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு எங்களோட நன்றி. அண்ட் நார்மலாக வந்து இந்த சக்ஸஸ் மீட், இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தேங்க் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணிட்டோம். அதே விஷயத்தை இங்கே பண்ணும்போது பொறுமை இழந்துருவாங்க பார்க்குறவங்களும். சக்ஸஸ் மீட்டுன்றது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் முதல் வாரத்தில் நல்லா போச்சு, ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாவது வாரத்துக்கான இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ், ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக நடத்தப்படுற ஒரு விழா தான், அதுதான் ஹானஸ்ட்டாக. ஸோ எங்களுக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்றது இந்த முதல் வாரத்தில் அப்படி தான் கிடச்சிருக்கு. மக்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா ஊரில் அவர் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், தமிழ்நாட்டில் பல ஊர்களில், இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் அதிக கலெக்ஷன் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வர வீக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுத்ததுனால தான் இந்த சக்ஸஸ் மீட். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த படத்தோட எடிட்டர் செல்வா தான் வந்து அவர் டெய்லி ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டாடுற எடிட்டர். நேற்றுக்கு தான் ப்ளூ ஸ்டார் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் உட்காந்துருப்பார். ரெண்டு படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ப்ளூ ஸ்டார் ஆல்சோ. ஸோ அந்த படமும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ரெண்டாவது வாரம் ரெண்டு படத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஸ்டேஜே வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சோ ஏதோ ஒரு சக்ஸஸ் மீட்டோனா யூடியூப்பில் கமெண்ட்டில் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லை யாராவது சேனலில் ட்ரோல் பண்ணுவாங்க. என்ன வண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எங்களோட கெஸ்டே ட்ரோல் பண்ணுறாங்க. முதல்ல வந்து சின்னி ஜெயின் சார், சவுத் இண்டியன் அமீர் கான்லாம், எனக்கே சிரிப்பு வருது சார். ஒரு லெஜெண்ட் அவர், ஒரு 40 வருஷமாக சினிமாவில் அவ்வளோ சாதனைகள் பண்ணவர். நான் இப்போ தான் பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இது மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க சார், எனக்கு பக்கு பக்கு ஆயிடுச்சு. அடுத்ததாக இமான் அண்ணாச்சி சார், அவர் இப்போ இங்கே இல்லை, டக்குன்னு எங்கே போயிடறாங்கன்னு தெரில. பட் அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நல்ல விமர்சனம் மட்டும் வந்துட்டு எடுத்துப்போம், நாங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் எழுதினா மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது, அது டெமோக்ராட்டிக் கிடையாது. ஸோ பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்க, யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்கிறாரு, எல்லாமே அவங்களுக்கான சுதந்திரம். அவங்க எப்படி வேணாலும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட விதத்தில் தான் எழுத போகிறாங்க. இதை கொஞ்சம் மாற்றி எழுதுங்க, லாஸ்ட் பேராகிராஃப் நல்லா போடுங்க, ஃபஸ்ட் பேராகிராஃபில் கரெக்ஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறதுல உடன்பாடு கிடையாது எனக்கு. ஒரு படம் வெளில போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக நடந்த விஷயம் என்னென்னா, பொதுமக்களுக்கு யாருக்கு நாங்கள் படம் எடுத்தோமோ அவங்களுக்கு இந்த ரெண்டாவது பாதி பயங்கர இன்ஸ்பைரிங்காக கனெக்ட் ஆகிருக்கு. எஸ், இன்டர்நெட்டில் இருக்கிற ரிவ்யூஸ்லாம் சிலதெல்லாம் எனக்கும் நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எவ்வளோ பேர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமோ அதுக்கு எல்லா ப்ரொமோஷனும் பண்ணோம். ஒரு 10 நாளைக்கு வந்து, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷூட்டிங்கில் எல்லா ஆக்டர்ஸ் இருந்ததுனால நான் மட்டும்தான் இருந்தேன். ஒரு 15 நாளைக்கு நீங்கள் உங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணாலே என் மூஞ்சி வர மாதிரி எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் இருந்தேன். ஸோ அதுக்கு காரணம் வந்து படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு. ஒன்ஸ் ரிலீஸ் ஆன அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த படத்தை பற்றி எதுவும் பேசலை, ஏன்னா கண்டென்ட் தான் பேசணும் அப்படின்னு நினைப்பேனா. ஸோ இந்த படம் நிறையா மக்களோட கனெக்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் வந்து சொல்லும் போதும் ஒரு ஹோப் கிடச்சிருக்கு, நல்லா பரவாயில்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ரெண்டாவது வாரம் முதல் வாரத்துக்கு ஈக்குவலாக அதோட பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. வந்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் கோகுல் சார், ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு இந்த படத்தில். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன உங்கள் கண்ணு செவந்தே இருக்குது படம் ஃபுல்லாக, என்ன நீங்கள் ஒரு காமெடி சீனில் கூட இல்லவே இல்லை, நீங்கள் என்ன காமெடியே பண்ணல இப்படிலாம் கேட்டாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் என்ன இவர் வேறு மாதிரி காட்டுவார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு இருந்தது. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போ பார்க்கும்போதும் ஓகே பரவாயில்ல, நம்மளால் இந்த சீனை ஹோல்ட் பண்ண முடியுதுன்றது எனக்கு அடுத்த படத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது உங்ககிட்ட தான் கிடச்சிது. நன்றி அதுக்கு கோகுல் சார், அண்ட் ஆல் தி பெஸ்ட் வேல்ஸ் கூட அடுத்த படம்.
வாழ்த்துக்கள். இதோட பெரிய வெற்றி படமாக, இன்னும் நிறைய அதிசயங்கள் நடக்கிற படமாக இருக்கட்டும். அண்ட் ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்கள், இன்றைக்கி எனக்கு செயின் போடல, அது என்னன்னு தெரில, அது அது வந்து சரி ஓகே, அதை பற்றி என் மனசில் வருத்தம் இருந்தாலும், பட் ஆனால் அவர் இங்கே வந்து இமான் அண்ணாச்சி அங்கே சைட்லன்னு சொன்னார், செயின் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சினி ஜெயின் சார் நீங்கள் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மூணு படம் பண்ணிட்டேன். இந்த மூணு படம் எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், சிங்கப்பூர் சலூன், இந்த ப்ராசஸில் என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து எனக்கு வந்து இவர் நல்லவர் அப்படின்னு ஒருத்தர் தெரியும். அவர் என்கிட்ட ஒரு வாய்ப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, எனக்கு அதை செட் ஆகலைன்னு டைரெக்டாக மூஞ்சியில் சொன்னேன். அந்த நல்லவருக்கும் என்னை பிடிக்க போச்சு. அப்படி தான் எனக்கு முதல்ல அவர் எல்கேஜி போது தெரியும், ஒரு நல்ல ஆள் நம்ம படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு இருந்தது. மூக்குத்தி அம்மன் போது ஐயோ இவர் நம்மளை 100% நம்புறாரு, பயங்கரமாக நம்புறாரு அப்படி இருந்தது. பட் இந்த சிங்கப்பூர் சலூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு ஃபாதர்லி பாண்ட் தான் இருக்குது. நான் அவர்கிட்ட பர்சனலாக போய் பேசும்போது என்ன சொல்லுவேன்னா, சினிமாவில் நிறைய பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, பயங்கரமாக பழகுவாங்க. எங்கேயோ வந்து இந்த சினிமா, இந்த பணம், இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, நடிக்கிறது, இதில் வந்து எதாவது சண்டை வந்து பிரிஞ்சிருக்காங்க, இது மாதிரி நிறையா கதைகள் இருக்குது. எனக்கு வந்து அது மாதிரி இருக்க வேணாம், எனக்கு உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும், அதனால் வந்து இந்த வேலைன்றது நமக்குள்ளே இருக்க வேணான்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு இருக்கிற, எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் ஐஸ்ரீ கணேஷ். அந்த மனிதரை நான் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ எதுக்காகவும் வந்து எனக்கு அதை விட்டு கொடுக்க வேணான்றதுனாலேயே நான் அவருக்கு பண்ணுற படங்களை பார்த்து பார்த்து 100% எனக்கு இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த உரிமையும் அந்த சுதந்திரமும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் செயினில் மூணு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் என் செயினில் வந்து நான் எல்கேஜி 2, மூக்குத்தி அம்மன் 2ன்ற மாதிரி என் படங்கள்லேயே நான் வந்து எழுதி எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, உங்ககிட்ட தான் நான் பண்ணுவேன் அதை. பட் இப்போதைக்கு அந்த செயின் வந்து கோகுல் கழுத்துக்கு போயிருக்கிறதுனால அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கொஞ்ச நாள் அந்த செயின் இல்லாமல் நான் தனியாக கையில் யாராவது காப்பு போடுவாங்களான்னு பார்த்து வெயிட் பண்ணுறேன். ஃபைனலி ஒரே ஒரு விஷயந்தான், இல்லை அதுதான், அந்த செயின் இப்போதைக்கு கோட்டிங்க, இப்போ மழுப்பக்கூடாது நீங்கள். ஸோ சீக்கிரமே வேறு காப்புகள், கலைப்புலி தானும் சார் ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தீங்க, யா ஹியர் ஐ கம்படி. பட் இந்த சிங்கப்பூர் சலூன் இரண்டாவது வாரம் முதல் வாரத்தோட எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நாங்களும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். காரணம் ரொம்ப ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா, ரத்தம், கத்தி, அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்யூசிவ் படங்கள்லாம் ஹிந்திலேயும் சரி மற்ற மொழிகள்லேயும் சரி இங்கே வந்து பயங்கரமாக ஓடுது. அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாமா அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் கொடுக்குற ஒரு படமாக இது வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகிருக்கிற காரணத்தால், நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறதுனால, இந்த படம் நல்லா போச்சுன்னா ரெண்டாவது வாரம் இன்னும் திருப்தியாக இருந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மற்றபடி எப்படி இந்த படத்தை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தாலும் அந்த ஊடகங்கள் அனைத்துக்கும் நன்றி. நீங்கள் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அது எங்கள் கருத்தாக, எங்கள் குழுவினர் கருத்தாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசிக்கு பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துது சோஷியல் மீடியா, ப்ரொமோஷன்ஸ், யூடியூப் சேனல்ஸ், மீடியா. ஏன்னா நான் வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறதே ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனாக மாறி அதை வச்சே மீம்லாம் போட ஆரம்பிச்சிங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. விஷிங் ஃபார் அ கிரேட் செகண்ட் வீக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் உடைய 2024 ஜனவரி மாதம் 25th ரிலீஸ் ஆகி, வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கும் சரி இந்த வருஷம் இந்த ஆண்டுல முதல் வெற்றி படம் வெல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்துக்கு சென்ற வாரம் நிறைய தியேட்டரில் நிறைய வசூல் பண்ணின முதல் படம் சிங்கப்பூர் சலூன். நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, அதையும் இங்கே நான் மகிழ்ச்சியாக சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு காரணம் மக்கள் இந்த வரவேற்புக்கு, இந்த படத்தின் வரவேற்பை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதில் முதலிலே மக்களுக்கு, இந்த திரைப்படத்தை வந்து பார்த்த ரசிகர்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை மக்களுக்கு எடுத்து சென்று காண்பித்த, இந்த படத்தை தமிழகம் முழுவதும் ரிலீஸ் செய்த ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஆக்கிய இயக்குனர் கோகுல் அவர்களுக்கு
இந்த நேரத்திலே அவருக்கு நான் ஒரு சின்ன பரிசை அளிக்க விரும்புகிறேன். இப்படத்தினுடைய கதாநாயகன் ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்தில் நான் நடிக்கணுமா, என்னால் நடிக்க முடியுமா, இது ரொம்ப ஹெவியாக இருக்கேன், நான் ஜாலியாக நடித்து கமெண்ட் அடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு கலாச்சிட்டு போகிற படங்களை தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவருடைய முதல் படம் எல்கேஜி, அதை வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தவர். அதுக்கு அடுத்த படம் அவர் டைரக்ட் பண்ண அந்த மூக்குத்தி அம்மன் படம், இது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் பாலாஜி நடித்து முடித்த மூன்றாவது படம். ஸோ மூணு படமே வந்து வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு, அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த படத்தில் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புனாங்க. அப்போ நான் கதை ஃபுல்லாக இன்னொரு தடவை கேட்டு என்ன கதையை கோகுல் சொன்னாரோ அந்த கதையை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கார். அதில் ஆர்ஜே பாலாஜி, ஆர்ஜே பாலாஜியாலும் இப்படி நடிக்க முடியுமா அப்படின்றத நடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காப்புல ஆர்ஜே பாலாஜி. பர்டிகுலராக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆர்ஜே பாலாஜியினுடைய நடிப்பை எல்லாருமே பாராட்டியிருக்காங்க, நானும் அதை பாராட்டுறேன். என்ன பாலாஜி செய்யணும் உனக்கு இல்லாத செய்னா. ஸோ கார் யாருக்கு பாலாஜிக்கா? இப்போவோ வாங்கி கொடுத்தாச்சு. செய்னா படம் பண்ணிட்டாரு, வேல்ஸுக்கு செய்னா படம் பண்ணவரு பாலாஜி தான். அடுத்த படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் கோகுல் மீண்டும் இணைகிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கூடிய விரைவில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹீரோ யாருன்றதை இன்னும் ஒரு சில நாட்களில் அதையும் அனௌன்ஸ் பண்ணிடுறோம். அது ஒரு சின்ன சஸ்பென்ஸு, என்ன கதை என்ன இதுன்னு. பட்டு இந்த படத்தை அவர் வெற்றிகரமாக கொடுத்ததுனால, எனக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்ததுனால, உடனடியாக அடுத்த படத்தையும் அவர் இதை கோகு சார் நீங்களும் வந்து பாலாஜி மாதிரி மூணாவது படமும் பண்ணணும். ஓகே, அதுக்கும் ரெடி ஆகிருக்கீங்க, கண்டினியூஸாக வேல்ஸில் பண்ணணும். உங்கள் ஒர்க் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படத்துக்காக தயாரிப்பு நிறுவனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஸ்வின்குமாருக்கும், க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் கேஆர் பிரபு அவர்களுக்கும், அவர் வந்து எல்கேஜி படத்தினுடைய இயக்குனர், அவரும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில். ஸோ அதுக்குண்டான வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. ஸோ குறைஞ்சபட்சம் இந்த வருஷம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ஒரு ஆறு படம் ரிலீஸ் ஆகிடும். அதில் முதல்ல சிங்கப்பூர் சலூனில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஜனவரியில். இப்போ பிப்ரவரியில் ஒரு படம், ஜோஷ்வா கௌதம் மேனன் இயக்கின படத்தை பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணுறோம். மார்ச் இல்லாமல் ஏப்ரலில் இன்னொரு படம். அதே மாதிரி கண்டினியூஸாக வேல்ஸ் ஃபிலிமில் இந்த வருஷம் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, அடுத்த வருஷமும் ஒரு ஆறு படம் ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு, இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும். ஆக்சுவலாக இன்னைக்கு சக்ஸஸ் மெயிட் என்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், என் கனவு ரொம்ப பக்கத்தில் வந்தது அப்படின்னு. அப்படி தான் பார்க்குறேன் இந்த படத்தை, சிங்கப்பூர் சொல்லணும் அப்படி தான், இந்த நாள் அப்படி தான். நேற்று ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்தது. என்னென்னா, தமிழ்நாடு சிகை அலங்கார சங்கம் வந்து கள்ளக்குறிச்சியில், சேலம் கள்ளக்குறிச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்று ஒரு ஆனர் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் நினச்சேன் ஒரு கள்ளக்குறிச்சின்னா ஒரு 20
சலூன் இருக்கும், அவங்க கூப்பிட்றாங்க போல இருக்கு நினச்சி நான் போனேன். ஏன்னா சங்கர் ரோபோ சங்கர் மூலமாக அந்த ப்ரோக்ராம் நடந்தது. அங்கே போனால் அங்கே ஒரு 500 பார்பர் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது, அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் அவங்க கூப்பிட்ருக்காங்கிறது எனக்கு தெரியாதுனா, சாதாரணமாக போனாங்க மத்தியான காரையில் சாயந்தரம் போய் இறங்கினாங்க. அங்கே பார்த்து இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அதில் நிறைய பார்பர்ஸ் வந்து பேசினாங்க அந்த மேடையில். அதில் முக்கியமாக ஒருத்தர் வந்து சொன்னார், எங்கள் கத்தி பண்ணாததே இந்த கதை பண்ணுச்சு அப்படின்னு. இதை விட வேற என்ன இருக்கு எனக்கு? ஏன்னா ஒரு படம் பண்ணுறனா அதை நோக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சிங்கப்பூர் சோழன் எடுக்கும் போது ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை க்ளோரிஃபை பண்ணி தான் இந்த படம் எடுக்கிறோம். அதுக்கு தான் அவங்களுக்கு நன்றி சொல்லி தான் நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் கார்டு போடுறதும் இந்த தொழில் அவன் தொழிலாக பார்க்கல ஆர்ட்டாக பார்க்குறேன்னு சொல்லும் போது தான் என் கார்டை போட்டேன். படம் முடியும் போதும் உலகில் உள்ள ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் கலைஞனுக்கும் இப்படம் சமர்ப்பணம் போட்டிருப்பேன். ஏன்னா அவங்களை கலைஞனை தான் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் என் கார்டு வரும். நேற்று அதை அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க அவ்வளோ பேரும் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு எங்களை வந்து எல்லோரும் கீழே தான் பார்த்தாங்க, நீங்கள் தான் முதல்ல எங்களை மேலே பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஒரு மேல் நோக்கி எங்களை பார்த்தது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம லுக்கை மாத்திரவங்கள நம்ம எதுக்கு அவங்களை கீழே பார்க்கணும், தப்பு இல்லை அது. அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு சமூகமாக ஒரு ஜாதியாக கட்டமைக்கப்பட்டுடுச்சு அவங்களுக்கு. நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன், ஏன்னா அதனால்தான் படம் ஆரம்பமே ஒரு முஸ்லீம் பார்பரை காமிச்சிருப்பேன். ஏன்னா இது ஒரு குலத்தொழில் கிடையாது, ஏன்னா எதுவுமே இப்போ குலத்தொழில் கிடையாது, எதுவுமே ஒரு சில ஜாதி மட்டும் தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அந்த ஜாதியெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருமே நேசிக்க காலம் வந்துடுச்சு இப்போ. ஸோ இப்போ வந்து இப்போ அந்த ஜாதி குலத்தொழிலாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் இந்த படத்தோட மெயின் கோரே இருந்தது. அது அவங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களை உயர்த்திட்டீங்கன்றது, அதுவே எனக்கு ஒரு பெரிய மன நிறைவாக இருந்தது அது. ஸோ அதுதான் நான் உடனே நேற்று ப்ரொடியூசர் சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ண அந்த விஷயத்தை, இந்த சந்தோஷத்தை. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கதிர்ன்ற கேரக்டர், பாலாஜியோட கேரக்டர் வந்து அத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததுன்றது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த படம் மக்கள் ஒரு மகத்தான வெற்றி ஆக்கியிருக்காங்க. ஏன்னா அந்த மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் கண்ணீரை நான் காணிக்கையே ஆக்கணும். ஏன்னா அப்படி ஒரு ஏன்னா அவ்வளோ பேர் வராங்க, ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது இந்த வாட்டி. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்துருக்கேன் எனக்கு லைஃப்பில். எப்படி இந்த படம் ஒரு ஹோப்பை பற்றி பேசுதோ, ஒரு பாசிட்டிவிட்டியை பற்றி பேசுதோ. ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் வந்து அந்த மாதிரி ஆள் தான் அவர். ஏன்னா அவர் வந்து அவர்கிட்ட போகும்போது ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஏன்னா ஒரு எதுவுமே ப்ளஸ்ஸாக மட்டுமே பார்ப்பார் அவர். ஸோ அது அந்த இந்த படம் கதை அவர்கிட்ட சொல்லும் போது அவர் ரசித்த ரீசனும் அது தான். ஸோ இந்த பாசிட்டிவிட்டியை வந்து மக்கள் கொண்டாடுறாங்கன்ற சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆஸ் எ டீம் நாங்கள் வந்து நானும் சரி, பாலாஜியும் சரி, ப்ரொடியூசரும் சரி, என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக நாங்கள் பார்க்குறோம். ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, கொண்டு போய் சேர்த்த அத்தனை நண்பர்களுக்கும். ஏன்னா எவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்தேன், நான் பாசிட்டிவ் மட்டும் பேசுகிறேன், எவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்தேன் நான் வந்து எனக்கு அது பெரிய ஊக்கத்தை கொடுத்தது. நான் தான் சொல்லியிருந்தேன் இந்த படம் தான், இந்த படத்துல தான் ஸ்டெப்பிங் ஸ்டோனே ஆரம்பிக்குது எனக்கு என்னுடைய கரியரில். ஸோ அதனால் நான் சொன்னது இப்போவும் அதே வார்த்தை தான், இது வரைக்கும் நான் பண்ணதில் இந்த படம் தான் என்னுடைய பெஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியும், இப்போவும் அது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். வந்திருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் தனித்தனியாக நான் நன்றி சொல்லியிருந்தேன், ரொம்ப நேரம் ஆகும். ஸோ எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த பர்டிகுலர் அந்த கிட்ஸ் வந்து முதல் அரை மணி நேரம் படத்தை வந்து யாருக்கும் போர் அடிக்காமல் அவங்க நகர்த்தி கொண்டு போனதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ரோபோ சங்கர் இங்கே வர முடியல, ரோபோ சங்கர் வந்து எனக்கு மிகப்பெரிய நண்பன். ஸோ ரோபசங்கர்லாம் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க, கொண்டாருக்கு அவங்கள மேடையில் ஏற்றி பேச வைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஐஸ்வர் கணேஷர் அண்ட் ஆர்ஜே பாலாஜி. ஏன்னா நீங்கள் இந்த படத்தை கொண்டு போனீங்க, நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன், அதை நீங்கள் பெருசாக கொண்டு போனீங்க. அண்ட் பாலாஜி, அண்ட் ஃப்ரம் மை ஹார்ட் நான் சொல்கிறேன், யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட் அண்ட் யூ வில் கோ மைல்ஸ் ஃபார் ஷுவர். ஆஸ் அன் ஆக்டராக அவர் ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவர் நல்லா நடிச்சிருக்காரு எனக்கு தெரியும். நான் வந்து நடிப்பை ரொம்ப ரசிக்கிறவனா நான் சொல்கிறேன், யஸ் டன் இஸ் பெஸ்ட். செகண்ட் ஹாஃபை கேரி பண்ணுறது ஈஸி கிடையாது இந்த படத்தில். அத்தனை சீனும் அந்த பெர்ஃபார்மன்ஸில் அவர் கொண்டு போய் சேர்த்துருக்காரு மக்கள்கிட்ட. இன்றைக்கி அந்த கதிரை பார்த்தா அந்த பார்பர்லாம் சொல்கிறது எல்லாமே அந்த கதிரோட பெர்ஃபார்மன்ஸில் தான், அந்த பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸெல்லாம் அது அந்த கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ எல்லோரும் மக்கள் ரசி, நேற்று நைட் ஷோலாம் ஃபுல்லாக இருக்குன்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் உமாதேவி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எப்போவுமே
ஆஃபீஸ் வந்து உடனே எழுதி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் செல்வா வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம், என் கூட 10 படம் ஒர்க் பண்ண மாதிரியே ஒர்க் பண்ணுறாரு அவர். அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம், எல்லா முக்கியமான விஷயங்கள்லாம் பேசணும். செல்வா நிறைய ஷார்ட் சொல்லி நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன், இதெல்லாம் தேவைப்படுத்து சார் சொல்லுவார். ஸோ அதனால் செல்வாவோட பங்கு மறக்க முடியாது. அதே மாதிரி ஜெய் வந்து ஆல்வேஸ் ஹார்ட் ஒர்க்கர். நான் ரொம்ப முன்னாடியிலேருந்து போய் சத்தியமில் அவர் அசிஸ்டன்ட் ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு பழக்கம் அவர். ஸோ அவர் அப்போயே ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னு நான் முடிவு பண்ணி தான் நான் வந்து முன்னாடி படம் கூப்பிட்டு அவரால் பண்ண முடியல, இந்த படம் ஒர்க் பண்ணி அவன் கேட்டு அவர் வந்து பண்ணார். அவர் ஜென்ஸ் ஜாப் பியூட்டிஃபுல்லி. அதே மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து அதான் ட்ரெய்லர் லான்ச் சொன்ன அன்சன் ஹீரோஸ், தே ஆர் மை பெஸ்ட். அண்ட் அவங்க எல்லாம் இந்த படம் ஒன்றுமே கிடையாது. அண்ட் மை அசிஸ்டன்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அமீர், தேங்க்ஸ் டா, சூப்பர் அவன் எழுந்து நில்லு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். சென்னை ஜென்சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். அவரோட ஆரம்பத்தில் ப்ரொமோஷன்லாம் வரேன்னு சொல்லிட்டே இருந்தார். நாங்கள் அந்த படம் லாஸ்ட் மினிட் ஒர்க் இருந்தனால என்னால் எங்கேயும் வெளில வர முடியல. அந்த டைமில் ஒரு ஒரு நாள் மட்டும் தான் என்னால் ப்ரொமோஷன் போக முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அஸ்வின் அண்டு பிரபு சார் அண்ட் வந்து தே ஸ்டுட் பை மீ த்ரூ அவுட் த ஃபிலிம். அண்ட் அஸ்வின் பண்ண ஹெல்ப் வந்து ஆரம்பத்துலேருந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அஸ்வின். எனக்கு எதாவது வேணும்னா கூட அவர் ப்ரொடியூசர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்ததுலேருந்து எவ்ரி திங் ஹஸ் டன் ஃபார் மீ. தேங்க்ஸ் அஸ்வின், தேங்க்ஸ் பிரபு சார், அகல்யா தேங்க்ஸ் வா எல்லாரையும் சொல்லிட்டேன். நான் ஜாவேத், நான் ஃபோன் பண்ணி தான் போனேன், கதவுலாம் தட்டினேன்ட்டான். அதான் சீந்தா ஓகே, அது கொஞ்சம் அதிகமாகிட்டா சில நேரத்தில். அதனால் அவனோட ஜோக்ஸ் அப்பார்ட், ஜாவேதோட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இன்றைக்கி அந்த செகண்ட் ஹாஃபோட பெர்ஃபார்மன்ஸ் எலிவேட் பண்ண விஷயமே ஜாவேத் தான். ஜாவேத் டன் அ கிரேட் ஜாப், நீ பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும் தான் என்னுடைய ஆசை. ஸோ ஆல் த பெஸ்ட் சார், தேங்க்யூ. தேங்க்யூ டீம் மேனேஜர்ஸ் வந்து சிவா, விக்கி, எங்கே இருக்கார் விக்கி, எங்கே இருக்காரு கணவன், இப்போ கூட உழைக்கிற மனுஷன். ஸோ முன்னாடி இருக்கேன், எப்பவுமே எனக்கு பின்னால் இருப்பா, ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். முகாக்கலி சிவா அண்ட் பாலமுருகன் அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே அண்டு டிரைவர்ஸ் உள்பட எல்லாருமே வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே எனக்கு நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் தயவுசெய்து இந்த படத்தை இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுங்கள், ஏன்னா செகண்ட் வீக் படம் வந்து நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ஃபுல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட்டால் தான். ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்படம் வந்து ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து தான் கோகுல் நயனை கூப்பிட்டாங்க. அண்ணே படத்தில் பெரிய கேரக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த படத்தில் பெரிய கேரக்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சுனே, ஒரே ஒரு நாள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ணே ஒரு நாளோ அரை நாளோ, ஆனால் உங்கள் படத்தில் நான் கண்டிப்பாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக தயாரிப்பாளர் யார் அப்படின்னு கேட்டு தெரியும் போது தான், அவர் வந்து இன்றைக்கி நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகளை அள்ளி அள்ளி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான மனிதருக்கு சொந்தக்காரர், மரியாதைக்குரிய ஐயா ஐசரி கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பில் தான் இந்த படம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அந்த ஒரு நாள் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து குற்றாலத்துக்கு கிளம்பி போய் அந்த படத்தை நடித்து கொடுத்துட்டு வந்தேன். இன்றைக்கி அந்த படத்தை வந்து நான் இங்கே பார்க்க முடியல, சென்னையில் பார்க்க முடியல, கள்ளக்குறிச்சியில் ஒரு தியேட்டரில் பார்த்தேன். கள்ளக்குறிச்சி அப்படின்றது அது ஓரளவுக்கு கொஞ்சம் வில்லேஜ் மாதிரியான ஏரியா, சிட்டி கிடையாது. நான் அங்கேயே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக அந்த தியேட்டர் வந்து நிரம்பி ஒழியும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுலேயும் அந்த படத்துலேயே வந்து ஒரு ஓவர் அப்ளாஸ் அப்படியே கைத்தட்டிகிட்டே இருந்தாங்க. நம்ம வர்ற சீனா யாராவது ரசிப்பாங்களான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தியேட்ரு கொண்டாடினாங்க. உண்மையிலே இந்த சிறிய அரிய வாய்ப்பை தந்த அருமை சகோதரர் கோகுல் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இன்னும் அவர் வந்து நிறைய வெற்றி பெற்று பெரிய உயரத்துக்கு போயிட்டார், இன்னும் பெரிய பெரிய வெற்றிகளை அவர் பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் அவர் வாழ்த்தா சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக ஹீரோவுக்கு நம்ம ஏதாவது பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யோசிச்சு பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடைக்கல. நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு ஒரு பட்டம் தரேன், சரியா? ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கார், அந்த ஸ்டைலில் அழகாக ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி படத்தில் ஆரம்பித்த உடனே அப்படியே சரக்கு காட்டு சரக்கு பாட்டோட அப்படி தலையில் கிடந்தாரா, என்ன படம் வித்தியாசமாக இருக்க முடியிருக்க, உள்ள ஒரு மாதிரி சோகமாக தான் போக முடியிருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது சீனில் அங்கே அலப்புற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து அந்த முன் வரிசையில் ஒரு ரெண்டு தம்பி மாதிரி இருக்காங்க. ஆமாம், ரொம்ப அழகாக தன்னுடைய நடிப்பால் எல்லாரையும் ஈர்த்துருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கிறோம்.
இந்த படம் வந்து படம் வந்தாச்சு, நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் நிறைய மக்கள் விரும்பி பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து கேமரா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்களா என்னன்னு தெரில. அவங்க ஒரு சிலர் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் தெரித்து பேசியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு படம் வெற்றி அடைவதற்காக அதில் எத்தனை குடும்பங்கள் போராடி அந்த படம் திரைக்கு வருது அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக தெரியும். அதனால் உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் எழுதுங்க, உங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்லுங்கள். ரிவ்யூ வந்து அழகாக முடிச்சுட்டு அதில் உங்கள் நிறைகளை பூரா சொல்லிட்டு குறைகளை கடைசியாக இதை இப்படி செஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எல்லா படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இமான் அண்ணாச்சி ஒரு விஷயம் சொன்னார், இவருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் கொடுக்குற பட்டம் ஆர்ஜே பாலாஜிக்கு. ஆர்ஜே பாலாஜி யார் தெரியுங்களா? சவுத் இந்தியன் அமீர் கான். இவ பிக் ஹேண்ட் டு ஆர்ஜே பாலாஜி. ஏன்னா ஒவ்வொரு படத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். சொல்ற ஒவ்வொரு இந்த அம்மன் படத்திலும் சரி, எல்கேஜிலும் சரி, இப்போ நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பத்திரிகையாளர் இந்த சவுத் இந்தியன் அமீர் கான் ஆர்ஜே பாலாஜி நீலருந்து. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு பக்கம் கல்வித்துறை, இன்னொரு பக்கம் கலைத்துறை, ரெண்டுத்தையும் வந்து அப்படியே இரு கண்களாக வச்சுக்கிட்டு அப்படியே அதை பாதுகாத்துக்கிட்டு ரொம்ப அழகாக உழைக்கிற ஒரு மாபெரும் மனிதர் அன்பு சகோதரர் திரு ஐசிறி கணேஷ் அவர்கள். அவர் நிறைய விஷயங்கள் இந்த கலைத்துறைக்கு பண்ணுவார், பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆல்வேஸ் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டிங். ஸோ இது போன்ற இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் 2010 நடிச்சிட்ருக்கும்போது என்னை கூப்பிட்ட முதல் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் இதுதான். இது வரைக்கும் நான் எந்த சக்ஸஸ் பார்ட்டி போனதே கிடையாது. திஸ் இஸ் தி ஃபஸ்ட் சக்ஸஸ். அது இந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் தான் நான் வெளியூரில் இருந்தேன். ஸோ வெற்றி விழாவுக்கு வந்திருக்கிறேன். இந்த வேல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுப்பார்கள். ஏன்னா அவர் கணேஷ் சாருக்கு வந்து அவ்வளோ பேஷன், சினிமா மேலேயும் பேஷன், அதே மாதிரி நடிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம். ஸோ இப்பேற்பட்ட மனிதருக்கு என்று என்னுடைய சப்போர்ட்டும் நம்முடைய இண்டஸ்ட்ரியுடைய சப்போர்ட்டும் இருக்கும். அருமான வாய்ப்பை தந்த கோகுல் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில. உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.